வணக்கம் friends, welcome to Samu TNPSC. இன்னைக்கு நம்ம நதிநீர் ஆணையத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோங்க. இந்த நதிநீர் ஆணையம்னா என்ன, அது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நதிநீர் ஆணையம் நம்ம இந்தியால வந்து பல நதிகள் ஆறுகள் எல்லாமே வந்து போயிட்டு இருக்கு. அது வந்து ஒவ்வொன்னு தொடர்புடையதா தான் இருக்கும். இப்போ ஒரு நதி இருக்கு அப்படினா ஒரு ஸ்டேட்ல மட்டும் வந்து பாயாது, நிறைய ஸ்டேட்லயும் வந்து வலியாவும் போயிட்டு தான் வரும். இப்போ தண்ணி வந்து மழை பெய்யற டைம்ல இல்ல தண்ணி வந்து நிறைய இருக்கிற டைம்ல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா தண்ணி தட்டுப்பாடு வந்து ஏற்படும் போது ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து ரெண்டு பேருக்கு வந்து சண்டை வரும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த நதி வந்து எங்களுக்கே இந்த தண்ணி பத்தல, நாங்க எங்க உங்களுக்கு தண்ணி தருது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து சண்டை வந்துட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளா வந்து நம்ம பார்த்தோம்னா காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ நமக்கு கர்நாடகா, கேரளா, அப்புறம் புதுச்சேரி இந்த ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இந்த மாதிரி நதிநீர் இந்த தண்ணி பிரச்சனையை வந்து தீர்க்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நதிநீர் ஆணையம். இதுக்காக பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. உள்நாட்டு தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க நாடாளுமன்றம் இயற்றிய சட்டம் தான் வந்து ஆர்டிக்கல் 262, ஓகேங்களா, 262. இதுல வந்து உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ தலையிட வந்து முடியாது. அதுக்காக தான் இந்த நதிநீர் ஆணையம். அப்புறம் ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு குழு மாதிரி வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க. அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நாம் வந்து சமாதானம் ஆகிக்க வேண்டியதுதான். இப்போது பாராளுமன்றத்தில் ரெண்டு சட்டம் வந்து வழிவகுத்திருக்கு. எப்படின்னா 1956 ஆறுகள் வாரிய சட்டம் ரிவர் போர்டு ஆக்ட் ஒன்று, நதிநீர் ஆணைய சட்டம் வந்து இதுவும் அதே வருஷம்தான் வந்து உருவாக்கி இருந்திருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் எத்தனை நதிநீர் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா 8 நதிநீர் ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. எந்தெந்த ஸ்டேட்டுக்கு வந்து நதிநீர் ஆணையத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணா, அப்புறம் கோதாவரி, அப்புறம் நர்மதா, அப்புறம் ராவி மற்றும் பியாஸ், அப்புறம் காவேரி, அடுத்து 2ஆம் கிருஷ்ணா நதி நீர் தீர்ப்பாயம், அடுத்து வம்சதாரா, அடுத்தது மகதாய். மொத்தம் இந்த மாதிரி 8 நதிநீர் ஆணையத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த ஆண்டு அப்படின்றத பார்க்கலாம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் இந்த 3 மாநிலத்துக்கு சொந்தமானது தான் வந்து இந்த கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம். இது வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா 1969. இந்த கிருஷ்ணா நதி மூலமாக வந்து இந்த தண்ணி பிரச்சனைக்காக வந்து இந்த 3 பேரும் வந்து இந்த குழு மூலிமா பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. எப்போனா 1969 ஃபஸ்ட்டு இதுதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க கிருஷ்ணா. இதே இயரில் வந்து இன்னும் 2 கொண்டு வந்திருக்காங்க. கோதாவரி நதிநீர் தீர்ப்பாயம் எந்தெந்த ஸ்டேட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா, மத்திய பிரதேசம், ஒடிசா. இப்போது இந்த கிருஷ்ணா நதிநீர்னா எந்தெந்த மாநிலத்துக்கு வந்து சேருது அப்படின்னு எப்படி நாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு மேப்பை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். மேப் வந்து கிருஷ்ணா நதி வந்து எந்த நதியில் எந்த இடத்துலேருந்து எது வரைக்கும் போகுது, கோதாவரி நதி வந்து எதுலேருந்து எந்த பக்கம் போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஸ்டேட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதை வந்து மேப் மூலிமாவும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 8 நதிநீர் தீர்ப்பாயத்தை பார்த்தலாம். அடுத்தது 3rd நர்மதா நதிநீர் தீர்ப்பாயம். இதுவும் 1969 தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த மாநிலங்களுக்கு நடுவுன்னா ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. அடுத்தது ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் தீர்ப்பாயம் 1986 வந்து கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் இது வந்து 1990 வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னே சொன்ன மாதிரி கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி. 2ஆம் கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம் இது வந்து 2004 வந்து கொண்டு வந்திருக்காங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திராவுக்கு தான். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து 1969, மறுபடியும் வந்து 2004 ஒரு டைம் வந்திருக்கு. அடுத்து வம்சதாரா நதிநீர் ஒடிசாவுக்கும் ஆந்திராவுக்கும் நடுவில். மகதாய் நதிநீர் தீர்ப்பாயம் வந்து கோவா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களுக்கும் நடுவில் 2010, ஓகேங்களா. இது வந்து ஒவ்வொன்றும் எப்படின்றத வாங்க மேப் மூலிமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயத்தை வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் கிருஷ்ணா நதிநீர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ரிவரோடைய மேப்பு. இப்போ வந்து கிருஷ்ணா நதி வந்து இங்கே தொடங்குது, ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து தொடங்கி இது வந்து ஆந்திரா. இப்போ வந்து கிருஷ்ணா நதி வந்து எங்கே அப்படின்னா ஆந்திரா பக்கத்தில் இருக்கிற இதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆந்திராவில் இது பண்ணிவிட்டு கர்நாடகா பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா, அதுக்கடுத்து மகாராஷ்டிரா வந்து போகுது, ஓகேங்களா. இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறது தான் வந்து கிருஷ்ணாவோடைய கிளைகள், அதாவது எங்கெங்கே போகுது அப்படின்றது அதனுடைய ரூட், ஓகேங்களா. மகாராஷ்டிரா, கர்நாடகா, அடுத்து ஆந்திரா. இது வந்து பேக்கில் வந்து ஒரு ஒயிட் கலர் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய எல்லைகள் தான் வந்து இந்த ஒயிட்ல வந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா கிருஷ்ணா வந்து இந்த பக்கம் அதாவது பெங்கால் சைடு வந்து உருவாகி எந்த சைடுனா அரேபியன் சைடு வரை அந்த மாதிரி வந்து போகுது அப்படின மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா இது எப்பனா 1969 ல கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம் அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா இத நீங்க பாக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு एग्जाम्सல வந்து கெஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு பக்கத்துலயே தெலுங்கானாவும் இருக்கு ஆனா தெலுங்கானாவுக்கு வந்து கிருஷ்ணா நதி போகாது இங்க மட்டும் தான் வரும் மகாராஷ்டிரா கர்நாடகா அடுத்து ஆந்திரா ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் Godavari Nadinir Tirpayam வந்து மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா மத்திய பிரதேஷ் ஒடிசா இதுக்கான மேப் வந்து பார்க்கலாம் கோதாவரியே வந்து இங்க ஆந்திரா சைடுல இருந்து வந்து உருவாகி போயிட்டு இருக்கு அதாவது பெங்கால் சைடுல இருந்து கிழக்கு பக்கத்துல இருந்து மேற்கு வடக்கு பக்கமா வந்து இந்த நதிநீர் போயிட்டு இருக்கு பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா அதுதான் இப்போ இது வந்து எங்கங்க போயிட்டு இருக்கு அப்படினா ஆந்திரா அடுத்து இதனுடைய ரிவர் இது சிஸ்டம் பாத்தீங்கன்னாவே தெரியும் ஒடிசாக்கு வந்து போயிருக்கு அடுத்து மத்திய பிரதேஷ் வரைக்கும் போயிருக்கு இங்க இருக்கு மத்திய பிரதேஷ் இங்க வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கு அடுத்து மகாராஷ்டிரா இங்க வரைக்கும் போயிட்டு இருக்கு இங்க வந்து கர்நாடகால மட்டும் தான் வந்து அதனுடைய ரிவர் ஆக்ட் வந்து இல்லாத மாதிரி தெரியுது ஆனா வந்து இதுல வந்து கிளை நதிகள் அப்படினு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப மெயினா போயிட்டு இருக்க இந்த சிஸ்டம் இதுக்குள்ளாரே நிறைய வந்து கிளை கிளையா பிரிஞ்சு போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி போறதுல கர்நாடகாக்கும் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இது வந்து பெரிய சிஸ்டம் ஓகேங்களா வே வந்து பெரிய சிஸ்டம் இதிலே வந்து கிளைகள்லாம் வந்து சின்ன சின்னதா இருக்கும் இது எல்லாமே வந்து நம்ம மேப்ல வந்து பார்க்க முடியாது சோ இதில வந்து கர்நாடகாவும் வருது ஓகேங்களா இந்த கோதாவரியும் எப்படி கிருஷ்ணா எப்படி கிழக்கு பக்கமா உருவாகுதோ அதே மாதிரி தான் கோதாவரியும் கிழக்கு பக்கத்துல இருந்து மேற்கு பக்கமா வந்து போயிட்டு இருக்கு இது எங்கங்க போயிட்டு இருக்குனா மகாராஷ்டிரா இங்க இருக்க மத்திய பிரதேஷ் அடுத்து ஒடிசா அதுக்கு அடுத்து இங்க கர்நாடகாக்கு வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் வந்து நர்மதா நதி தீர்ப்பாயம் இது எங்கங்க அப்படினா ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா இது வந்து நர்மதா ஓகேங்களா நர்மதா வந்து எங்கங்க போயிட்டு இருக்கு அப்படினா குஜராத் அடுத்து ராஜஸ்தான் அடுத்து மகாராஷ்டிரா அடுத்து மத்திய பிரதேஷ் இந்த நாலு ஸ்டேட்டுக்கு வந்து நர்மதா நதி வருது இப்போ ஆல்ரெடி நாம எது பார்த்தோம்னா கோதாவரி கிருஷ்ணா வந்து பாத்திருப்போம் கிருஷ்ணாவும் கோதாவரியும் கிழக்கு சைடுல இருந்து மேற்கு சைடா வரும் ஆனா வந்து நர்மதா வந்து மேற்கு சைடுல இருந்து கிழக்கு சைடு வந்து வரும் ஓகேங்களா இந்ததுல இருந்து இந்த பக்கம் வரும் அதாவது அரபிக்கடல் அந்த ஓரமா இருந்து இந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் சைடு வரும் ஓகேங்களா இப்போ நம்ம அந்த ஆறுகள்லாம் வந்து எங்க உருவாகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாவே வந்து அத சுத்தி இருக்கிற மாநிலத்துக்கு தான் வந்து இந்த ஆறுகள் எல்லாமே வந்து போகும் சோ இத வந்து நீங்க ஒரு டைம் நீங்க மேப்ல பார்த்தாவே போதும் இப்போ நர்மதா நதி வந்து எங்க இருந்து உருவாகுது எங்கெல்லாம் போகுது கோதாவரி எங்கெல்லாம் போகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிடலாம் நர்மதா வந்து இங்க இந்த குஜராத் இந்த வளைவு இருக்குல்ல அந்த கட்ச் பகுதிகள் அந்த இடத்துல தான் வந்து உருவாகி குஜராத் அடுத்து ராஜஸ்தான் அப்புறம் மகாராஷ்டிரா இங்க இருக்கிற மத்திய பிரதேஷ் இந்த நாலு ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு அடுத்ததான் ராவி மற்றும் பியாஸ் நதிநீர் தீர்ப்பாயம் ராவி மற்றும் பியாஸ் அப்படினாவே நாம வந்து மேல வந்துருவோம் எங்க அப்படினா கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர் பக்கத்துல வந்துருவோம் இது வந்து சிந்து நதியில இருந்து தான் வந்து இந்த ராவி மற்றும் பியாஸ் நதி வந்து கிளை நதியா வந்து பிரிஞ்சு வருது இந்த ராவியும் பியாஸும் எங்கங்க வருது அப்படினா பஞ்சாப் வருது அடுத்து ஹரியானா இது ரெண்டுமே வந்து பக்கத்துல வந்து இருக்கு பஞ்சாப் ஹரியானா அதுக்கு அடுத்து தான் வந்து ராஜஸ்தானுக்கும் வருது இங்க ராவி அண்ட் பியாஸ் அப்படினாவே நீங்க வந்து மேலே ஜம்மு காஷ்மீர் பக்கத்துல வந்துறணும் இந்த ராவியும் பியாஸும் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து பக்கத்துல வருது அப்படினா பஞ்சாப் அடுத்து ஹரியானா ஓகேங்களா இது ரெண்டும் தான் வந்து ராவி நதிக்கரை ஓரமா இருக்கு பஞ்சாப் ஹரியானா அதுக்கு அடுத்து ராஜஸ்தான் பக்கத்துல வந்து வந்துட்டு இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் வந்து காவேரி நதிநீர் தீர்ப்பாயம் 1990 கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி இது வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான் காவேரி எங்க வந்து உருவாகுது அப்படினா கர்நாடகால தான் வந்து உருவாகுது கர்நாடகால இருந்து தமிழ்நாடு கேரளா அதுக்கு அடுத்து புதுச்சேரி இந்த ரூட்ல தான் வந்து இதனுடைய ரிவர் சிஸ்டம் வந்து இருக்கு ஓகேங்களா இதனுடைய கிளை நதிகளும் நிறைய இருக்கும் ஆனா இங்க கர்நாடகால உருவாகி அப்படியே கேரளா அதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து புதுச்சேரி இந்த நாலு ஸ்டேட்டுக்கு தான் வந்து இந்த காவேரி பிரச்சனை வந்து இருந்துட்டு இருக்கு Next one, அடுத்தது இரண்டாம் கிருஷ்ணா நதிநீர் தீர்ப்பாயம் இது வந்து முன்னையே பார்த்தோம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா எங்கிருந்து எங்க வருது அப்படின்ட்டு அடுத்து வம்சதாரா நதிநீர் தீர்ப்பாயம் இது வந்து எங்கன்னா ஒடிசாவுக்கும் ஆந்திர மேப்ல வந்து என்னால பண்ண முடியல ஸோ வம்சதாராவும் மகதாய் மட்டும் இது வந்து ரிவர் சிஸ்டம் வந்து என்னால் பண்ண முடியல நீங்க வந்து பார்த்துக்கோங்க வம்சதாரா நதிநீர் தீர்ப்பாயம் வந்து 2010 எங்க இருந்துன்னா ஒடிசா ஆந்திர பிரதேஷ் ஓகேங்களா ஆந்திராவுக்கு மேலதான் வந்து ஒடிசா இருக்கு அடுத்து மகதாய் நதிநீர் தீர்ப்பாயம்னா கோவா கர்நாடகா மகாராஷ்டிரா ஓகேங்களா இப்போ இத எடுத்துக்கிட்டோம் அப்படினா வம்சதாரா அப்படின்றது வந்து இங்க ஒடிசா இருக்கா உங்க ஒடிசா அடுத்து இங்க ஆந்திரா இருக்கு இது ரெண்டுத்துக்கு நடுவுல தான் வந்து இந்த வம்சதாரா நதிநீர் வந்து போயிட்டு இருக்கு இதே வந்து கோவா அதுக்கு அப்புறம் கர்நாடகா அப்புறம் மகாராஷ்டிரா இந்த மூணு இது இந்த யூனியன் டெரிட்டரி அப்புறம் ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவுல இந்த மகதாயி அப்படிங்கற ரிவர் வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா The river is அவ்வளவுன பெருசா வந்து அந்த river system வந்து தெரிஞ்சிருக்காது சோ இது வந்து கிளை நதிகளா வந்து இருக்கும் ஆனாலே அதுக்கு வந்து நதிநீர் தீர்ப்பாயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து மாநிலங்களுக்கிடையேயான குழு ஆர்டிகல் 263 இப்போ வந்து மேல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படினா உள்நாட்டு தண்ணீர் பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்காக தண்ணீர் பிரச்சனைக்காக 262வது ஆர்டிகல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதே மாநிலங்களுக்கு இடையான ஒரு குழு வந்து ஆர்டிகல் 263 அடுத்த ஆர்டிகல் மத்திய மாநில அரசுகளை ஒருங்கிணைக்க இப்போ மத்திய அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு சில இது வந்து ஒரு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இதுக்கான ஒரு குழு வந்து உருவாக்கி இருக்காங்க இது வந்து ஆர்டிகல் 263 இது எப்படி வந்துச்சு அப்படினா சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரைப்படி எப்ப 1990 ல VP சிங் தலைமையிலான ஜனதா அரசாங்கம் தான் வந்து ஏற்படுத்தியிருக்கும் இந்த கமிஷனா சர்க்காரியா கமிஷனோட பரிந்துரைப்படி ஜனதா அரசாங்கம் அதாவது VP சிங் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க எப்பனா 1990 ல இதனோட தலைவரா யார் இருப்பாங்க அப்படினா பிரதமர் தான் வந்து PM தான் இருப்பாங்க இதனோட உறுப்பினர்களா யார் இருப்பாங்கனா எல்லா ஸ்டேட்டோட CM இருப்பாங்க அப்புறம் யூனியன் டெரிட்டரினோட துணைநிலை ஆளுநர்கள் இந்த கவர்னர்ஸ்லாம் இருப்பாங்க அப்புறம் மத்திய உள்துறை அமைச்சகம் இருக்கும் அப்புறம் அதிலமா 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க இதெல்லாம் தான் வந்து இந்த மாநிலங்களுக்கு இடையான குழுக்கான உறுப்பினர்களா இவங்களா வந்து உறுப்பினர்களா வந்து இருப்பாங்க ஹெட் வந்து Prime Minister வந்து இருப்பாங்க சர்க்காரிய கமிஷனோட பரிந்துரையின்படி தான் வந்து ஜனதா அரசாங்கம் ஏற்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா இதில உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படினா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Thank you